வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் காலை மணி தொகுப்பு காலை தொகுப்பில் முதலில் தலைப்பு செய்திகள் தமது இஸ்ரேலிய தொடர்புகளை அடக்கி வாசிக்கின்றது அரபு நாடான சூடான் ஆனால் அங்கு இஸ்ரேலின் விருப்பத்திற்கு ஏற்றபடி காரியங்கள் நடக்கின்றன சிரியாவின் இட்லி பிராந்தியத்தில் யாரும் எதிர்பாராத திருப்பம் ஆச்சரியகரமாக துடிக்கி ராணுவம் முன்னற தொடங்கியுள்ளது தலிபான் அரசுக்கு மாற்றாக அரசு அமைப்போம் ரஷ்யாவின் வெளிப்படையான அதிரடி அறிவிப்பு இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் சூடானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு பற்றிய கேள்விகளுக்கு அடக்கி வாசித்து பதில் கூறியுள்ளார் சூடான் வெளியுறவு அமைச்சர் மரியம் அல் சாதிக் அல் மஹ்தி ஐரோப்பிய ஊடகத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் இஸ்ரேலுக்கும் சூடானுக்கும் இடையே புதிதாக எதுவும் நடந்துவிடவில்லை என்றார் எமக்கிடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை இஸ்ரேலிய தூதரகத்தை சூடானில் அமைப்பது தொடர்பாக இஸ்ரேல் எம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் அவர் ஆனால் சூடானில் நடப்பவை அவரது கூற்றுக்கு எதிராகவே உள்ளன அவர் இப்படி கூறியதற்கு ஒரு தினம் முன்புதான் சூடான் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ரத்து செய்யப்பட்டது இஸ்ரேலிய புறக்கணிப்பு சட்டம் என்பதே அந்த சட்டத்தின் பெயர் அந்த சட்டத்தின்படி அரசு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் இஸ்ரேல் புறக்கணிக்கப்பட வேண்டுமென்று இருந்தது இந்த சட்டம் சூடான் நாடாளுமன்றத்தால் இப்போது நீக்கப்பட்டு விட்டது அதற்கு ஒரு தினம் முன்புதான் சூடானில் ஹமாஸ் இயக்கத்திற்கு சொந்தமாக இருந்த பல வர்த்தகங்களும் நிறுவனங்களும் அரசுடமையாக்கப்பட்டன ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவின் தலைவர் காலிட் மார்ஷல் உட்பட பல பாலஸ்தீனர்களுக்கு சூடான் கொடுத்திருந்த பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டது இவை எல்லாமே இஸ்ரேல் கூறியபடியே செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு சூடான் இஸ்ரேலோடு நல்லுறவு ஒப்பந்தம் செய்தது பற்றி கருத்து கேட்டபோது அது சூடான் நாட்டை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்குவதற்காக நாம் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் என்றார் சூடான் வெளியுறவு அமைச்சர் மற்றொரு கேள்வியில் இஸ்ரேலிய தூதுக்குழு ஒன்று சூடானுக்கு ரகசியமாக இரு தினங்களுக்குள் வந்ததாக தகவல் உள்ளது என்று கேட்டபோது அது தவறான தகவல் என மறுத்தார் அவர் இந்த மறுப்பு ஒன்றும் புதிதல்ல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சூடானும் இஸ்ரேலும் நல்லிணக்க ஒப்பந்தத்தை அறிவித்த நேரத்தில் இஸ்ரேலிய முக்கிய தூதுக்குழு ஒன்று ரகசியமாக சூடான் சென்றது என்ற தகவல் வெளியாகியிருந்தது அப்போதும் சூடானால் அது மறுக்கப்பட்டது அதன்பின் புகைப்படங்கள் வெளியான போது தூதுக்குழு வந்ததை சூடான் அரசு ஒப்புக்கொண்டது சூடானுக்கு சென்றது இஸ்ரேலின் அரசியல் தூதுக்குழு அல்ல இஸ்ரேலின் உளவுத்துறை அமைச்சர் எலிகோகன் தலைமையிலான உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கொண்ட தூதுக்குழு அது அவர்கள் சூடானில் என்ன செய்தார்கள் என்பதை இன்று வரை சூடான் அரசு வெளியிடவில்லை இப்போது இஸ்ரேலுக்கு சாதகமான சில விஷயங்களை சூடான் அரசு செய்கிறது அதே நேரத்தில் தமது இஸ்ரேலிய தொடர்புகளை அடக்கி வாசிக்கிறார்கள் அவர்கள் சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்தது துருக்கி இராணுவம் தாமிருந்த இடங்களிலிருந்து முன்னேறி எம் போர் நெடுஞ்சாலைக்கு மிக அருகே வந்துவிட்டது சிறிய இராணுவத்தின் கடுமையான தரை தாக்குதல்கள் ரஷ்ய விமானப்படை விமானங்களின் தொடர் தாக்குதல்கள் ஆகியவற்றால் துருக்கி ராணுவம் பின்வாங்கிக் கொண்டு இருந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம் துருக்கி சிரியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி கிடையாது என்று இருந்த சூழ்நிலையில் துருக்கி ராணுவம் திடீரென முன்னருகிறது இப்போது முன்னகர்ந்தது தொடர் தாக்குதல் நடத்தியபடியே அரிக்கா கிராமத்திற்கும் முகம்மல் நகருக்கும் இடையே M4 நெடுஞ்சாலையை துருக்கி ராணுவம் நெருங்கிவிட்டது இது தவிர மற்றொரு விஷயமும் அங்கு நடந்துள்ளது துருக்கி ராணுவம் எல்லையை கடந்து சுமார் முப்பது ராணுவ டேங்கலையும் கவச வாகனங்களையும் எப்படியோ இட்லி பகுதிக்கு உள்ளே கொண்டு சென்றுள்ளது அப்படி உள்ளே செல்லும் வாகன தொடரணிகளை தேடி தேடி தாக்கி கொண்டிருந்தன சிறிய மற்றும் ரஷ்ய ராணுவங்கள் தாக்குதல் எதிலும் சிக்காமல் துருக்கியின் வாகன தொடரணி இட்லிப்பை சென்றடைந்து விட்டது துருக்கியின் இந்த முன்னகர்வு இட்லி பிராந்தியத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீர் திருப்பம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசை மாற்றி புதிய அரசு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என வெளிப்படையாக தெரிவித்துள்ளது ரஷ்யா இரு தினங்களுக்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இதற்கு முன் அப்படியொரு முயற்சியில் ரஷ்யாவும் சீனாவும் ஈடுபட்டன என்று தெரிவித்திருந்தோம் ரஷ்யா சீனாவுடன் பாகிஸ்தானும் இணைந்து ஆப்கானில் புதிய அரசு ஒன்று உருவாக்கப்படுவது தொடர்பாக தம்முடன் ஆப்கானிஸ்தான் தேசிய நல்லிணக்கத்திற்கான உயர் கவுன்சில் அப்துல்லா அப்துல்லா தெரிவித்திருந்தார் ஆனால் சீனாவோ ரஷ்யாவோ அல்லது பாகிஸ்தானோ அந்த முயற்சி பற்றி எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தன அப்துல்லா அப்துல்லா கூறியதில் பலருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இப்போது முதல் தடவையாக அது உண்மைதான் என தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் அவர் இப்போது தெரிவித்துள்ள விஷயம் மிக மிக முக்கியமானது ரஷ்யா தலிபானுக்கு எதிராக உள்ளது என்பதை தெளிவாக விளக்குகிறது அவர் என்ன சொன்னார் நாம் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபடுகிறோம் தலிபான் அறிவித்துள்ள அரசுக்கு மாறாக மற்றொரு அரசை உருவாக்கும் முயற்சியில் நாம் இறங்கியுள்ளோம் என்பதை நாம் அமெரிக்காவுக்கு தெரிவித்துள்ளோம் அமெரிக்கா இதில் நேரடியாக தொடர்புபடாவிட்டாலும் இந்த முயற்சியை தாமும் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தானின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று கட்டார் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் பின் அந்த குழு கட்டாரில் இருந்து ஆப்கானிஸ்தானின் காபுல் நகருக்கு சென்று ஆப்கானின் முன்னாள் ஜனாதிபதி கமிட் கர்ஷாய் மற்றும் அப்துல்லா அப்துல்லா ஆகிய இருவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் அப்துல்லா அப்துல்லா தலைமையிலேயே புதிய அரசு அமைக்கப்படுவதை கொள்கை அளவில் ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டுள்ளோம் தலிபான் அரசு தற்போது அறிவித்துள்ள அரசை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை அவர்கள் நடத்திய இஸ்லாமிய முறை ஆட்சியையும் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்களுக்கான உரிமைகள் உட்பட பல விஷயங்களில் தலிபான்களின் சித்தாந்தங்களை நாகரீக வளர்ச்சி பெற்ற யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தலிபான் இயக்கத்துடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் கூறியது ஒன்று அதன் பின் அவர்கள் அறிவித்த அரசும் தற்போது அங்கு நடக்கும் நடைமுறைகளும் அவர்கள் எம்மிடம் கூறியதற்கு முற்றிலும் மாறுபட்டது அப்படி ஒரு உலக இயல்புக்கு எதிரான ஆட்சி அங்கு நடைபெறுவதை எம்மால் அனுமதிக்க முடியாது காரணம் அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் இருந்தால் அதன் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் சீனா மற்றும் முன்னாள் சோவியத் உறுப்பு நாடுகள் ஆகியவற்றின் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படும் அந்த ஆபத்து ரஷ்யா வரை வந்துவிடும் ஆப்கானிஸ்தானின் வடக்கு எல்லையில் உள்ள முன்னாள் சோவியத் யூனியனின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் கொடுத்துள்ளோம் இதனால் நாமும் ஆப்கான் எல்லையில் உள்ள சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இணைந்து ஆப்கானிஸ்தானில் சட்ட ரீதியான உலக மக்களின் நடைமுறைகளுக்கு ஏற்ற அரசு ஒன்றை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார் அதாவது தலிபான் அரசு உலக மக்களின் நடைமுறைகளுக்கு ஏற்ற விதத்தில் உள்ள அரசு அல்ல அந்த கடும் இஸ்லாமிய நடைமுறை அரசை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றது ரஷ்யா பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்றிரவு வெளியிட்ட செய்தி தொகுப்பில் ரஷ்யாவின் தலிபான் ஆதரவாளர்கள் முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் ரஷ்யாவுக்கு அது அரசியல் ரீதியான ஒரு பலனை கொடுக்கலாம் என தெரிவித்திருந்தோம் இதுதான் அந்த பலன் தலிபானால் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து இவர்களுடைய இந்த முயற்சி அமெரிக்காவுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு இது அதிகபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும் அவர்களது மூன்று எதிரிகளான சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் தலிபான்களுடன் முட்டி மோத வேண்டிய சூழ்நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அமெரிக்கா ஆப்கானிலிருந்து வெளியேறிய விதம் தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த கோட்பாடு சரியானது அமெரிக்காவின் எதிரிகளை தமக்கிடையே மோத வைத்துள்ளார்கள் நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்